ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் திவ்ய பாரதி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி விலாகில் நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா, மாதேஸ்வரன் மலை தான். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்க பிளேஸ் என்ன அப்படின்னா, மேட்டூர். மேட்டூர்லேருந்து தண்ணி வந்து வெளியில் போயிட்டுருக்கு பவானி பக்கம். அந்த ரிவர் தான் நான் இப்போது உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக பிளானே இல்லை, இது வந்து ஒரு சடன் பிளான் தான். சரி போகலாம் அப்படின்னு நைட்டு முடிவு பண்ணி காலையில் போகலாமா வேணாமனு யோசித்து பொறுமையாக கிளம்பி, ஒரு 7:00 இருக்கும், ஒரு 8:00 அந்த மாதிரி பஸ் ஏறணும். பஸ்ஸில் தான் போகணும். மேட்டூர் கிராஸ் பண்ணும்போது இருந்து தான் சின்ன சின்ன வீடியோஸ் நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய கவர் பண்ண முடியல, சின்ன சின்ன வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மேட்டூரில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். மாதேஸ்வரன் மலை போகிறதுக்கு வந்து மேட்டூர் வழியாக சேலம்லேருந்து மேட்டூர் பஸ் ஏறி, மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரன் மலை பஸ் ஏறணும். இங்கே மாதேஸ்வரன் மலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மைசூர் கர்நாடகா இதில் இருக்குது. மைசூர்லேருந்து வரதாக இருந்தாலும் அந்த பக்கமும் வரலாம், பார்டரில் தான் வந்து இருக்குது. இது வந்து கொளத்தூர்கிட்ட கிராஸ் ஆகும்போது அந்த டேம்லேருந்து வர தண்ணி வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். போகும்போது நல்ல நேச்சுரல் சீன்ஸஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் சப்போஸ் 2-வீலரில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கங்கே நின்று பார்க்க முடியும். இந்த பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டவே போய் பார்க்கலாம், பக்கத்துலேயே வீடெல்லாம் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா நம்ம இந்த மாதிரி பக்கத்துலேயே பார்க்கலாம். நல்ல சைட் சீயிங்க்காக ரொம்பவே நல்லாயிருக்கு பிளேசஸ்ஸு. 2-வீலரில் போனீங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணவும் முடியும், அங்கங்கே நிற்கலாம். நீங்கள் நாங்கள் பஸ்ஸில் போனதுனால சரியாக நிற்க முடியல, அதனால் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன், அந்த தண்ணி, அந்த ஒயிட் கலரில் தெரியாது, ஃபுல்லாக தண்ணி தான். ஓரமாக பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலைகள். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. எங்கேயாவது போகலாம், ஒரு நல்ல ஒரு பிளேஸு. அதாவது நீங்கள் கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணணும், ப்ளஸ் வந்து சுற்றியில் இருக்க பிளேஸஸ்லாம் என்ஜாய் பண்ணணும். ஒரு நேச்சுரலான பிளேஸ் மாதிரி போயிட்டு வரணும் அப்படின்னா இங்கே போகலாம், அவ்வளோதான். இங்கேருந்து தான் நம்ம வந்து இந்த மாதேஸ்வரன் மலை போகிறதுக்கு ஆர்ச் வந்துருச்சு. இதுக்குள்ளே போனோம்னா மாதேஸ்வரன் மலை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வளைஞ்சு போகணும், மலை பாதையாக தான் இருக்கும். ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் இல்லை, 2-வீலர்லாம் ஈஸியாகவே ஓட்டலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும், வளையிற இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ரோடு, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் வந்து 28. நாங்கள் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, ஓரளவு கிளைமேட் நார்மலாக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த மலைப்பாதையில் எல்லாமே நம்ம ஏற்காடு கொல்லிமலையெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும், சேம் அதே மாதிரி தான் இருக்கும் மலைப்பாதை. ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது, மேலே ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். 2-வீலரில் போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். பஸ்ஸில் போனால் போகிறதுனா நீங்கள் மேட்டூர்லேருந்து போகலாம், மேட்டூர்லேருந்து ஸ்டேட் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. மேட்டூர்லேருந்து ஒரு 1.5 hours ட்ராவல் ஆகும் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா. அங்கே போனால் கோவில்கிட்டேயே வந்து இறக்கி விடுவாங்க, பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே போய்க்கலாம். சுற்றியும் நல்லா க்ரீனிஷாக நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா வழியில் வந்து ஒரு பன்னி நின்றுட்டுருந்தது. நான் என்ன நினச்சேன், இந்த நார்மலாக நம்ம ஸ்ட்ரீட்டு பக்கத்தில் அங்கே இங்கே நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரின்னு நான் நினச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் அந்த கோவில்கிட்ட இருந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. கோவில்கிட்ட ரிட்டன் பஸ்ஸில் வரும்போது பார்த்தா நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. காட்டு பண்ணி வந்து இங்கே வெளியிலேயே சுற்றிட்டுருக்கு ஊருக்குள்ளேயே அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது, அப்போ நம்ம பார்த்தது காட்டு பண்ணி, ஆனால் நார்மல் பண்ணி மாதிரியே இல்லை, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்ததா. நான் சரி நார்மலாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சா, அதுக்கப்புறம் பார்த்தா தான் சொல்கிறாங்க காட்டு பண்ணி அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கேஷுவலாக நின்றுருந்தது. நான் நல்லா பார்த்தேன், அந்த இடத்துல கொஞ்சம் பஸ் ஸ்லோவாக தான் போச்சு, நல்லா பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது காட்டு பண்ணின்னு. நான் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு கிளாஸ் ட்ரைனிங் எடுக்க போயிருந்த பிளேஸில் வந்து ஒரு அக்கா வந்து விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதில் என்னெல்லாம் விவசாயம்னா காட்டில் என்ன போடுவீங்க என்னென்னலாம் கேட்டுகிட்டு இருந்தப்போ தான், நிலக்கடலைலாம் போடுறோம் ஆனால் அந்த காட்டு பண்ணி விடுறதில்ல, வந்து இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றோம் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஓ காட்டு பண்ணி இப்படிலாம் பண்ணுமா, அதெல்லாம் அடிச்சிச்சுன்னா ஆளே இதாகிடுவாங்க, அந்த மாதிரிலாம் பயங்கரமான இதை ஃபோர்ஸாக இது பண்ணிவிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு அதை பற்றியே தெரிஞ்சுது, ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் கேள்விப்படுறேன். இந்த நேரில் பார்க்கணும், கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஓகே டாபிக்கு வருவோம், அப்படியே டாபிக் சேஞ்ச் ஆகி போயாச்சு. அடுத்தது அப்படியே ரோடில் மெதுவாக அப்படியே போயிட்டே இருந்தோம். பாருங்கள் இந்த இடம்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு பஸ்ஸு, ஏன்னா ஹில்ஸ் ஏற என்ன ஒரு வியூ பாயிண்ட் பாருங்கள். டூ வீலர்லலாம் போனீங்கன்னா இங்கேருந்து நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஃபோட்டோ ஷூட்க்கெலாம் செமையான இடம். அதுவும் நீங்கள் கேமராலலாம் ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும், நல்லா மாசான ஒரு பிளேஸ். அப்புறம் இன்னொன்று கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், மாதேஸ்வரன் மலையிலேருந்து 8 கிலோமீட்டரும் இன்னமும் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போனால் நாகமலைன்னு ஒரு பிளேஸ் இருக்குமா, அங்கே வந்து ஆனால் தனியாக போக முடியாதான், ஃபுல்லாகவே வந்து ஏதாவது டீமாக தான் போக முடியும், போகிற வழியிலலாம் கடையெல்லாம் எதுவுமே இருக்காதாம்மா, தண்ணியெலாம் எடுத்துகிட்டு தான் போகணுமா, ரொம்ப சேஃபாக கூட்டமாக போனால் தான் அங்கெல்லாம் போக முடியுமா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப நாளாக அந்த பிளேஸ் போகணும்னு ஆசை, பட்டு அதுக்கு முன்னாடி இருக்க மாதேஸ்வரன் மலைக்கே ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி இப்போ தான் அன்எக்ஸ்பெக்டடாக போயிட்டு வந்தோம். அதனால் நாகமலை அடுத்த ட்ரிப்பில் பிளான் பண்ணலான் இருக்கோம், அதுக்கான டீம் செட் ஆகி ப்ராப்பராக ப்ரொசீஜர்ஸ் என்ன, போக முடியுமா என்ன எதுன்னு கேட்டு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் வேணால் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. கோவில் வந்தாச்சு, இறங்க போகிறோம். ஆக்சுவலாக அது கர்நாடகான்றதுனால ஜேபி பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க, என்னன்னு சத்தியமாக தெரில, ஏதோ ஊருக்குள்ளே வந்துட்டோன்னு மட்டும் தெரிஞ்சுது. நல்ல காற்று, இந்த மாதேஸ்வரன் மலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒகேனக்கல் ரொம்ப ரொம்ப பக்கம்தான். நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா ஒகேனக்கல் போகணுன்னா கூட இங்கேருந்து நீங்கள் போய்க்கலாம், ரொம்ப பக்கம்தான். இதான் பஸ் ஸ்டாப்பு, இங்கே தான் இறக்கி விடுவாங்க கோவிலுக்கு போகணுன்னு சொன்னால். இங்கேருந்து இறங்கிட்டு நம்ம ரோடு கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஷெட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து அதாவது மக்கள்லாம் வராங்க இல்லையா, அவங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வெறும் கிரவுண்டு மாதிரி பிளேஸ் இருக்குது. அதை தாண்டி அதுக்கு பேக் சைடில் தான் வந்து கோவில் இருக்குது, கோபுரம் இருக்குது. இதுதான் கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸு, என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. இதுதான் கோவிலோட ரெண்டு கோபுரம். இங்கே வந்து எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் இருந்தது, எனக்கு நான் ரொம்ப நேரமாக கவனிக்கவே இல்லை. நாங்கள் வந்து அமாவாசை நாள் போயிருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா பயங்கர கூட்டம், கிட்டத்தட்ட க்யூவில் வந்து 1 மணிக்கு நிற்க ஆரம்பித்தோம், சரி 12 மணிக்கும் அந்த மாதிரி நிற்க ஆரம்பித்தோம். 3:30 தான் நாங்கள் வந்து சாமியை பார்க்க போனோம், ஏன்னா இவ்வளோ ரஷ்ஷு, பயங்கர கூட்டம். நீங்கள் அமாவாசை நாள் இல்லாத நாள் போனீங்க அப்படின்னா போன உடனே சாமி பார்த்துட்டு வந்துடலாம். நான் சொன்ன சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, வாங்க பாருங்கள் நீங்களே. ஆக்சுவலாக நான் கவனிக்கவே இல்லைங்க, க்யூவில் வந்து நாங்கள் அந்த பக்கம் பேக் சைட்லேருந்து நின்றுட்டு அப்படியே க்யூவில் மெதுவாக வந்துகிட்டே இருந்தோம். எங்கே வந்து கவனிச்சோம் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக நான் இந்த க்யூவில் நின்றுட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருந்தேன், ஏதோ ஒரு உருவம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு, என்னடா அங்கெல்லாம் கூட்டமாக இருக்காங்க, ஆனால் உருவம் தெரியுதுன்னு எட்டி பார்த்தா ஹீரோ இருக்கார். அவ்வளோ வந்தது பாருங்க, ஒரு சந்தோஷம், அப்படியே அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம்
எப்படா சாமி பார்த்துட்டு வந்து க்ளோஸ் அப்பில் போய் பார்ப்போம் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நேராக வந்தோம். பசி வேற, காலையில் வீட்டிலேருந்து கிளம்பினோம், அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் க்யூவில் நின்று விட்டா ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்படியே தண்ணி குடிச்சு குடிச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்தே குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். சாப்பிட்டுட்டு நேராக வந்தோம் ஹீரோக்கிட்ட. லட்டு வாங்க போகலாம்னாங்க, நீங்களே போய் வாங்கிட்டு வாங்கப்பா, ஹீரோ நான் ரசிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நல்ல பெரிய யானை, கொஞ்சம் ஏஜ் ஆகிருக்கும் போல இருக்கனால பெரிய யானை, செம்மையாக இருந்ததுங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ எப்படி மாஸ்க் கட்டுறாருன்னு பாருங்கள், அழகாக இருந்ததுங்கதா. இந்த பக்கம் பிச்சு எடுத்து வாயில் வச்சுட்டு இந்த பக்கம் இருந்து எடுத்து கடித்து சூப்பராக சாப்பிடுவோம். அழகாக இருந்தது, ரொம்ப 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 அழகாக இருந்தது. அங்கே விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லைங்க, அவ்வளோ அவ்வளோ க்யூட்டாக செம்மையாக இருந்தது. நான் ஒரு எலிஃபண்ட் லவ்வர், அதனால தான் இவ்வளோ நேரம் காமிக்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் பொறுமையாக போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லட்டு வாங்க போனவங்களை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். அப்படியும் பயணம் வந்து முடிவடைந்தது. ரிட்டன் வரும்போது மேட்டூர் வரும்போதே 6:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேட்டூர் முனியப்பன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அட்டனன்ஸ் போட்டு வரலான்னு பார்த்துட்டு அங்கே போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது 10:00 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரொம்ப டயர்டாயிடுச்சு. அது வீட்டில் டயர்டு வந்து க்யூவில் நின்றதுனால ஆச்சு. அதனால் நீங்கள் வந்து அமௌண்ட் சார் வீட்டில் போகாமல் மற்ற நாளில் போனீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், போகணும்.